Hey friends, welcome back to my channel. In the video, Bgmi is one of the luckiest creators in the world. Bgmi create நம்ம எந்த கிரியேட் ஸ்பின் பண்ணாலும் நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. பட் ரன்வீர் சிங் கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ நானுமே ஸ்பின் பண்ணேன், எனக்குமே நிறைய மெட்டீரியல் கிடச்சிது. ஸோ அதை வச்சு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்கின்னான M416 கிளேஷியரி நான் அப்கிரேட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்பின் வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்பின் 30 யூசிலேயே எனக்கு ஒரு மெட்டீரியல் கிடச்சிருச்சு. நான் வேறு ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின் 30 ஸ்பின்ல கிடச்சது பார்க்க முடியல. ஸோ அடுத்து அழுத்தி அழுத்தி ஒரு 10 போட்டேன், ஒரு மெட்டீரியல் கிடச்சிது. திரும்பி நான் நிறைய தடவை அழுத்தினேன். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ லென்த் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ஒரு 10 ஓப்பன் பண்ணேன், எனக்கு ஒரு மெட்டீரியல் கூட கிடைக்கல, ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஸோ திருப்பி நான் அழுத்திட்டே இருந்தேன், அழுத்தி அழுத்தி திரும்ப அழுத்திட்டே இது ஒரு 10 ஓப்பன் பண்ணேன், 2 மெட்டீரியல் கிடச்சிது. ஸோ அப்போ தான் ரொம்ப நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு. திரும்பி 10, இந்த 10லேயும் ஒன்றும் கிடைக்கல. ஸோ திருப்பி அகைன் அழுத்திட்டே இருந்தேன், திரும்பி ஒரு 10. இந்த 10ல வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் ஸ்பெஷல் வாய்ஸும் ஒரு மெட்டீரியலும் கிடச்சிது. ஸோ 540 யூசிக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்கிறதுன்றதே ஒர்த்து. ஸோ அகைன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ திருப்பி 10 ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு மெட்டீரியல் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்து இந்த ஓப்பன் தான், இந்த M249 கிடச்சதுலாம் 3 மெட்டீரியல்ஸ் இருக்கும், 3 மெட்டீரியல் ப்ளஸ் ஒரு M249 ஸ்கின்னு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு 540 யூசிக்கு இவ்வளோ கிடைக்கிறதுன்றது ஒர்த்து. ஸோ அகைன் 10 ஓப்பன் பண்ண உடனே 2 கிடச்சிது. ஸோ லக் மிஸ் ஆகிடப்போன்னு சொல்லிட்டு திரும்பி 10 ஓப்பன் பண்ண ஒன்றுமே கிடைக்கல. ஸோ திருப்பி 10 ஓப்பன் பண்ணுற ஒரு மெட்டீரியல் கிடச்சிது. ஸோ அகைன் லாஸ்ட்டாக ஒரு 540 யூசியில் ஓப்பன் பண்ணால் ஒரு பகி ஒரு மெட்டீரியல் M249 அப்படியே மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் லாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன், இதுதான் யோசிச்சிட்டே இருந்தேன். பண்ண உடனே 2 மெட்டீரியல் கிடச்சிது. ஸோ டோட்டலாக 15 மெட்டீரியல் கிடச்சிது, எனக்கு சரியான ஹாப்பி எனக்கு. ஸோ இதை வச்சு ஒன் ஆஃப் மை ட்ரீமான கிளேஷியர் அப்கிரேட் பண்ணி ஆகணும் ஆணிட்டுக்கு அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே அட்வான்ஸ் ஃபோரம் இதை நான் ஸ்லோவாக ஒன்று ஒன்றா போட்டுட்ருந்தேன். ஸோ வீடியோ லென்த் ஆகிடும் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ரசித்து ரசித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு கிளேஷியராக ரிலீஸ் ஆகும் போதே சரியான டிமாண்ட் இருந்தது. ஸோ அந்த வைரல் அப்போயே கிளேஷியர் நம்மளும் நம்ம அக்கௌண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நடந்துச்சு. அடுத்து மினுக் மினுக் தான், இதை போட்டுட்டு ஒவ்வொருத்தனையும் அடிக்கும் போது அந்த மினுக் மினுக்கிறத செமையாக இருந்துச்சு. ஸோ எனிமீஸை கிளேஷியர் வச்சு கில் பண்ணும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அது போதும், பிஜிஎம்லேயே ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் கிரேட்னா நான் ரன்வீர் சிங் கிரேட் தான் சொல்லுவேன். ஃபுல் ஆஃப் மெட்டீரியல் ட்ரெயின். ஸோ அதை வச்சு தான் அந்த கிளேஷியர் Level 5 ஆனிட்டுக்கு அப்கிரேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட கிளேஷியர் இருந்தால் என்ன லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேயே ஏதாவது பிடிச்சிருந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பை.